வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது மட்டன் வறுத்த கறி குழம்பு. நம்ம செய்ய போறோம், வாங்க பார்க்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு 2 ஸ்பூன், பட்டை 2 துண்டு, கிராம்பு 10 துண்டு, 10 கிராம்பு, இஞ்சி 2 துண்டு, பூண்டு 2 கட்டி, வரமிளகாய் ஒரு 10, தேங்காய் ஒரு மூடி, நம்ம அடுப்பு பத்த வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, இப்ப நம்ம நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் ஊத்தி தான் செய்யணும். 1 கிலோ கறிக்கு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். ஊத்திட்டு வெறும் கருகாப்பழம் மட்டும் நம்ம செடியில இருந்து அப்படியே உடுத்து போட்டுக்கலாம். கழுகிட்டு போட்டுக்கலாம். கடுகு எதுவும் போடக்கூடாது, வெறும் கறியும் கருகா போடணும். நல்லா வணங்கணும். வணங்கினத உப்பு மஞ்சத்தூளும் போட்டுடலாம். அப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் போட போகிறோம். 1 கிலோவுக்கு தேவையான உப்பு போடுறோம். மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேகணும். தண்ணி 1 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வணங்கிருச்சு. உப்பு மஞ்சத்தூள் போட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாம் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காயை கழுகி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டத்தில். இதெல்லாமே இஞ்சி பூண்டு 2 ஒன்றா போட்டு கழுகிக்கலாம். தேங்காய், வரமிளகாய், சோம்பு, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் ஒன்றா வச்சு கருகப்பிலை வச்சு எல்லாம் அரைச்சிக்கலாம். நம்ம எல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு வந்து கறி வேகறதுக்குள்ள இதில் ஊற்றி, இதை அரைக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு தான் அரைச்சிக்கணும். தருதருன்னு அரைச்சிக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். கறி வெந்துட்டு இருக்குது.
வெந்துருச்சான்னு தொட்டு பார்த்துட்டு கொஞ்சம் வேகணும். வெந்ததுமே நம்ம மசாலா ஊற்றிடலாம். அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கிறது கறி அரை வேக்காடு வெந்துருச்சு. வெந்ததுமே நம்ம இப்போ ஆட்டிட்டு வந்த மசாலாவை நம்ம ஊற்றிடலாம். அரைக்கக்கூடாது, கொஞ்சம் தரு தருந்து அரைக்கணும். அப்போ தான் இது நல்லா ருசியாக இருக்கும். இன்னும் தண்ணி ஊற்றி நல்லா இன்னும் நல்லா வேகணும். இன்னும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சாலும் நல்லா வேகணும். இது அடுப்பில் வச்சு வேக வச்சோன்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும். நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனா மூணு விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ குழம்பு கறி வெந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு எடுத்துட்டு கறி மாத்திரம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். குழம்ப இறுத்திக்கலாம். நம்ம குழம்ப ஏற்றிட்டோம். இப்போ கறி வந்து வெந்துருச்சு. நம்ம எல்லாம் இறுத்திட்டோம். இப்போ நல்லா சுண்டணும். சுண்டின வாட்டி நம்ம கொத்தமல்லியும் பெப்பர் தூளும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சுண்டுனானா அப்போ தான் வர வரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுனானா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூனு பெப்பர் தூளும் போடுறோம். போட்டு கலக்கி விட்டுட்டு கொத்தமல்லி தூள் போட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அறுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை போய் இறக்கி வச்சுக்கலாம். ரெடி. நம்ம எடுத்து குண்டால மாத்திக்கலாம். குழம்பு கறியும் ரெடி. வறுத்தகறி குழம்பு ரெடி, கறியும் ரெடி. வறுத்தகறி குழம்பு வறுத்த கறியும் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். நல்லா வெந்திருக்கு, நல்லா சுவையாக இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்க.